நெய்வேலி நிர்வாகம் இப்படி அடாவடியாக செய்கிறது வந்து தவறுன்னு தான் நம்ம இம்மா நாடி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து பயிர் அழிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இல்லை, இது வந்து தமிழக அரசு நேரடியாக வந்து தமிழக அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. அது நெய்வேலி நிறுவனத்திற்கு அவங்க வந்து நில வேணுங்கிற அடிப்படையில் அந்த அரசு வந்து கூட இருக்காங்க, அவ்வளோதான். அரசாங்கம் நேரடியாக அவங்க நேரடியாக செய்கிறதுங்கிறாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, தமிழக அரசு சொன்னாலும் கூட அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து நெய்வேலி நிறுவனத்துக்கு தான் இருக்குது. அவங்க ஒன்று ஒன்றையும் நாங்கள் டெல்லியில் கேட்டுக்கிட்டு தான் சொல்லுவோம், நிலக்கரித்துறை அமைச்சரை கேட்டுக்கிட்டு தான் சொல்லுவோம், சுரங்கத்துறை அமைச்சரை கேட்டுட்டு தான் சொல்லுவோன்னா தமிழக அரசு என்ன பண்ண முடியும்? அவங்க எதையும் சொன்னாக்கா நிறைவேற்றணும் இல்லை. ஆகவே ஏற்கனவே அமைச்சர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, அதை முறைப்படி நிறைவேற்றினா அந்த பிரச்சனை வராது. அது என்ன ஏன் கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க அவங்க? இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பேசுனாங்க எனக்கு தெரியாது. பட் அந்த இஷ்யூவை பொறுத்த வரையில் நெய்வேலி நிர்வாகம் அந்த சம்மந்தப்பட்ட இதை துவங்குவதற்கு முன்னாடி, பணியை துவங்குவதற்கு முன்னாடி அவங்களோட பேசி சுமூகமான தீர்வு கண்டு அந்த பணிகளை துவங்கணும். இப்போ அவங்க சொல்கிறாங்க அவசரமாக இருக்குது எங்களுக்கு, இல்லைன்னா மைன்ஸ் முழுகிறோம் அப்படி இப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இது இப்போ தான் தெரியுமா அவங்களுக்கு? இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த பயிர் போடுவதற்கு முன்னாடியே போய் தடுத்துக்கலாம்ல அவங்க? இல்லை பயிர் போடக்கூடாது, இது வந்து நிலம் எங்கே நிலம் தடுத்துக்கலாம்ல? ஏன் பயிர் போட்டு வெயிட் பண்ணி இப்போ போய் அழிக்க வேண்டிய நிலைமை ஏன் வருது? அப்போ வந்து ஒரு நிர்வாகம் அது செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் போகிறதுனால இந்த பிரச்சனை வருது. கால வெட்டு பணியை என்எல்சி ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, நேற்று கோர்ட்டில் உட்பட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதிமன்றத்தில், அது வந்து அது இல்லாமல் போனால் எங்களால் வந்து அந்த நெய்வேலி நிறுவனத்தை பாதுகாக்க முடியாது, மைன்ஸை பாதுகாக்க முடியாது. நீதிபதி கூட கேட்டீங்க, ஒரு பாஞ்சு நாள் வெயிட் பண்ணி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை மழைகளை வந்து போச்சுன்னா ஒட்டுமொத்தமான மைன்ஸுக்குள்ளே அது தண்ணி போயிடும். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, டீட்டெயில் ரிப்போர்ட் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுங்கன்னு அப்படி சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெய்வேலி நிறுவனத்தை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கை நீங்கள் எடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இடைக்கால நாளைக்கு அது திரும்ப 2ஆம் தேதி திரும்ப வழக்கு வருது, வழக்கில் தான் முடிவு பண்ண முடியும். பிரதானமாக வந்து அரசாங்கம் இப்போ வேறு இடங்களில் கையகப்படுத்துகிறாங்க, மற்றதுன்னா அது வேறு விஷயம். இப்போ ஹைவேஸு கைப்படுத்துகிறாங்க அல்லது வேறுபட்ட இடங்களில் தமிழக அரசே கைப்படுது. இது வந்து நெய்வேலி நிறுவனம் ஏற்கனவே, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே நாங்கள் கையகப்படுத்திட்டோங்கிறீங்க. அப்போ கையகப்படுத்த நிலத்தை ஏன் பொசிஷனில் எடுக்காமல் விட்டீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லை. ஸோ அது அதில் வந்து நிறுவனம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் இன்னும் கொஞ்சம் விஜிலண்ட்டாகவும் இருந்து செய்யாததுனால, அல்லது உரிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்ய தவறதுனால வரக்கூடிய பிரச்சனை. தேவையில்லாமல் காவல்துறைக்கு வேலை, அப்புறம் ஒரு கட்சி போராட்டம் நடத்துகிற போது அதில் வந்து அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இதெல்லாம் இவ்வளோ ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு யார் அடிப்படையில் காரணமாக இருக்கு? நான் என்ன சொல்லணுன்னா, மாவட்ட நிர்வாகமோ மாவட்ட காவல்துறையோ கூட காரணமாக இருக்கலாம், பட் பிரதானமான காரணம் யார் அப்படிங்கிற போது பார்த்தா, பிரதானமாக வந்து நெய்வேலி நிறுவனம் அது போதுமான அக்கறையோடு அது வந்து செயல்படலைங்கிறது தான். இது இன்றைக்கு மட்டும் இல்லை, ஃப்ரம் தி பிகினிங்லேயே வந்து அப்படி தான் இருக்கு. எப்படி எப்படி இல்லை இல்லைங்க, அதாவது ஒரு நிறுவனம் வந்து தங்களுடைய பணியை மேற்கொள்வதற்கு நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணால் கொடுத்தானே ஆகணும் அவங்க. இல்லை ஆர்எஸ்எஸ் இல்லை 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 ஆர்எஸ்எஸ் இல்லை தோழ, ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் ஒரு அரசியல் இயக்கம், அதனால் ஏற்பட இது நெய்வேலி நிறுவனம் தங்களுடைய நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு தங்களுடைய நிறுவனத்துடைய பணிகளை தொடருவதற்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இல்லை ஏற்கனவே எங்களுக்கு மைன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால ஒரு 1000 மெகாவாட்டு மின்சார உற்பத்தி குறைஞ்சி போச்சுங்கிறாங்க.
வழக்கமான எங்களுடைய உற்பத்தியை நடத்த முடியலங்கிறாங்க. அப்போ ஒரு மாநில அரசு நெய்வேல் நிறுவனம் வந்து உற்பத்தி நடந்தாலும் நடக்காட்டினாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு இருக்க முடியாதுல்ல. ஒரு மாநில அரசு நெய்வேலி நிறுவனம் இன்றைக்கி இருக்கிற அது கோடை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு உட்பட தென்மண்டலத்துக்கு பொதுமாநிலங்களுக்கு பூரா வந்து நெய்வேலி நிறுவனத்தினால மின்சார உற்பத்தி ஒரு உயிர்நாடி பிரச்சனையாக இருக்கிற போது அதுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கேட்டோம், தமிழக அரசு கொடுக்கலன்னு சொன்னால் நாளைக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான விதத்துக்கும் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க முடியுமா, எந்த அரசாக இருந்தாலும்? ஆகவே நெய்வேலி நிறுவனம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக சில நேரங்களில் காவல்துறையை கேட்குற போது மாநில அரசு காவல்துறை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இல்லை அதெல்லாம் தான் வேணும்னு சொல்கிறோமே நம்ம. நீங்கள் நான் இவ்வளோ நாழி என்ன சொன்னேன், இவ்வளோ நாழி நான் வந்து நெய்வேலி நிறுவனம் அவங்க அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன வாக்குறுதி, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை ஏன் ஏற்படுது? அவங்களுடைய கடந்த கால பாஸ்ட் ரெக்கார்டு வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது. ஏற்கனவே பல முறை அமைச்சர்களோட அதிகாரிகளோட உட்கார்ந்து பேசி ஒரு ஒப்பந்தம்லாம் போடுறாங்க, ஆனால் அது வந்து அமல்படுத்துறது இல்லை. அப்போ அமல்படுத்தாதது யார் காரணம்? நெய்வேலி நிறுவனம் தான் காரணமாக இருக்கு. இப்போ நீங்கள் விஜயமாநகரம்னு ஒரு கிராமம் இருக்குது விருதாளத்துக்கு பக்கத்தில், அது என்டையராக வந்து நெய்வேலி மக்களை கொண்டு போய் குடியமர்த்தினது தான். அது அமர்த்தி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுது, இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு பட்டா கொடுக்கலங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் வந்து அது அவங்க வந்து கொடுக்கறதுக்கு என்ன ஏன் ஸ்பீடப் பண்ணக்கூடாது? ஸோ இந்த மாதிரி நிறுவனம் வந்து அவங்க வேலை நடந்தால் போதும், அவங்களுக்கு நிலம் கையகப்படுத்தியாச்சு, மின்சாரம் உற்பத்தி ஆகிடுச்சு, நிலக்கரியை வெட்டியாச்சு அப்படின்னு தன்னுடைய பணிகளை மட்டும் முடிச்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு அவங்க நடத்துறது தான் கருதுறது தான் காரணம். அது கூடாதுங்கிறத நான் சொல்ல வருவேன். நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒப்பந்தம் அமுலாக்குறதுல நெய்வேலி நிறுவனம் காலதாமதப்படுத்துகிற போது மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் எந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாங்களோ அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற வேண்டி கட்டாயப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன தான் கட்டாயப்படுத்தினாலும் அதை நிறைவேற்ற வேண்டிய நிறுவனம் அவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் இங்கே ஒத்துக்கிட்டோம் மேலேருந்து எங்களுக்கு வந்து இது வருதுங்கிற பல நானே பேசியிருக்கேன் அவங்ககிட்ட, இல்லை எங்களுக்கு மேலேருந்து நிலக்கரி இது வந்து துறை வந்து எங்களுக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்கலங்கிறாங்க. அவன் எப்போ ஒப்புதல் கொடுக்கறது, இவங்க எப்போ அதை நிறைவேற்றுறது? இப்போ மாநில அரசுக்கு ரெண்டாம் கட்ட நிலையாக போகுது. ஆகவே மத்திய அரசாக இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிற போது மத்திய அரசு அதில் வந்து ஒரு பாரபட்சமான அணுகுமுறை தான் மேற்கொள்கிறாங்க. சரி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டீங்க, அக்ரிமெண்ட் அமல்படுத்தி அதை வந்து செயல்படுத்தி போங்கன்னு சொல்ல வேண்டியதானே அவங்க. ஒன்று ஒன்று விஷயத்துலேயும் மத்திய அரசு வந்து நிலக்கரித்துறையும் அல்லது வந்து சுரங்கத்துறையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தலையிடுறாங்க. அப்போ தலையிடுற போது போட்ட ஒப்பந்தத்தையே நிறுத்தி வைங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னன்னாக்கா நிலம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, இவங்க தான் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரேட்டை அவங்க கொடுக்க வேண்டியதானே, இல்லை இதை நாங்கள் வந்து டெல்லியில் ஒப்புதல் வாங்கின பிறகு தான் கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு அரசாங்கத்தை போய் நிலம் கேட்குறீங்க நீங்கள்? நிலத்தை அக்வயர் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில சர்க்கார், அவங்க சொல்லக்கூடியதை நீங்கள் வந்து அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் டெல்லியில் கேட்கணும், நிலக்கரித்துறை கேட்கணும் ஏன் சொல்கிறீங்க? ஆகவே இது மாதிரி குழப்பத்தை உண்டாக்குற போது தான் தேவையில்லாத பிரச்சனை வருவாங்க. அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி நல்லது தான், பட் என்ன இருந்தாக்கா இது நெய்வேலி நிறுவனம், நான் தான் சொன்னேன் நாட்டில் இருக்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம், ஒரு 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 மொத்தத்தில் ஒரு 10-20,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதோடு மட்டும் இல்லை ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி தென் மாநிலங்களை கொடுக்கக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் கூடுதலாக பார்க்க வேண்டிய அவசியம். ஆகவே தான் நீங்கள் அரசாங்கம் வந்து நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்தலை, ஆகவே நாங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து லீகலாக வந்து மாநில அரசுக்கு அந்த பைண்டிங் இருக்குது. ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு தேவை ஏற்படவில்லை, இல்லைனா நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் கொடுத்து சொன்னால் கோர்ட்டு அடிப்படையில் அது மாநில அரசு செய்ய தான் ஆகணும். மாநில அரசு செய்ய முடியாது, மறுக்க முடியாது. ஆகவே தான் அது வந்து மாநில அரசு
வந்து அந்த அரசாங்கத்தை அந்த நிர்வாகத்தை நிர்பந்தப்படுத்தலாம், கட்டாயப்படுத்தலாம். பட் என்ன இருந்தாலும் அல்டிமேட்லி வந்து அவங்க வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் கட்டுப்படுத்தவங்க, அவங்களுடைய ஒப்புதலோடு தான் நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றோம்னு சொல்கிறது தான் அந்த பிரச்சனைக்கு காரணமே. மத்திய அரசு இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட வேண்டியதில்லை. நீங்கள் நிலம் கையகப்படுத்துகிற போது எவ்வளோ நிலம் கொடுக்குறீங்க, எவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, எவ்வளோ நஷ்டஈடு கொடுக்குறீங்களா, மத்திய அரசுக்கு என்ன இருக்குது? மாநில அரசுடைய விஷயத்தை விட்டு போக வேண்டியதானே. ஏன் அவங்க அதில் வந்து தலையிடுறாங்க? ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டும் என்கிட்ட அனுப்ப, நான் ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் நின்று மத்திய அரசுக்கிட்ட போய் ஒப்புதல் வாங்குறது அவ்வளோ சீக்கிரமாக இருக்குது. இது மாநில அரசினுடைய துறையாக இருந்தால் மாநில அரசே எல்லாம் முடிவு பண்ணிட்டு போகலாம். இது பொதுத்துறையாக இருக்கிறதுனால அந்த கஷ்டமும் நமக்கு வந்து சேரும். இல்லையா, அதாவது நாங்கள் இப்போ நான் சொல்கிறேங்க, அவங்க போராடுறது தாராளமாக போராட்டம், எல்லா கட்சிகளுக்கும் போராடுறதுக்கு உரிமை இருக்குது. நான் அவங்க போராட்டத்தெல்லாம் குறை சொல்லலை அல்லது விமர்சிக்க விரும்பலை. நிச்சயமாக வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கை இருக்கு. ஆனால் நெய்வேலி நிறுவனத்தையே மூடுங்கிற கோரிக்கையை நாங்கள் பொதுமக்கள் ஏற்க முடியுமாங்கிறது தான் கேள்வி. இப்போ நெய்வேலி நிறுவனத்தை நாளைக்கு மூடிட்டு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு யார் பதில் சொல்கிறது? அவர் இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், பத்திரிகையில் பூரா வந்திருக்கு, நெய்வேலி நிறுவன நிலத்தை அழிக்குது, போகுது வருது அப்படின்னா ஆக மொத்தம் நெய்வேலி நிறுவனமே கூடாதுங்கிறாரு. நீங்கள் விவசாயிக்கு கோரிக்கை கேளுங்க, அது வேறு விஷயம். ஆனால் நெய்வேலி நிறுவனத்தையே மூடுங்கிற கோரிக்கை என்ன நியாயமான கோரிக்கை? எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை மூட சொல்கிறது நியாயமா? அது 52 உருவாகியிருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 9 இந்த பொதுத்துறை ஒரு பொதுத்துறையாக இருக்கக்கூடிய நல்ல நெய்வேலி நவரத்னா இருக்க நிறுவனத்தை மூட சொல்கிறது நியாயமா? அது அப்படி மூட சொல்லலாமா? அப்படி மூட சொல்கிறது யாருடைய நோக்கத்துக்கு? பாமக கட்சி வர்றதுக்கு முன்னிலேருந்து போராடுற கட்சி, இந்த கட்சி அதை பாதுகாக்கணும். அதுங்க இல்லை, நீங்கள் அதை பார்க்கணும். என்னென்னா நெய்வேலி, அதாவது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய 36,000 மெகாவாட் மின்சாரத்தில் பெரும்பகுதி தனியார் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம். கேளுங்க, தனியார் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தில் ஒரு யூனிட்டுக்கு 12 கொடுத்து தமிழ்நாடு அரசு வாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் வேற நெய்வேலி உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தில் 2 7 நம்ம மின்சாரம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். 2 5 வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா மிகை மாநிலமாக இருக்குது, மிகை மின்சார மாநிலமாக இருக்குது. ஆகவே இதை மூடுங்கன்னா இந்த 3,500 மின்சாரத்தில் நமக்கு 1,000 மெகாவாட் கிடைக்குதுன்னா இந்த 1,000 மெகாவாட் நம்ம தனியார்ட்ட தான் வாங்கணும். என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க? நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது, மின்சாரம் மாதிரி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட துறையில் தனியார் உற்பத்தியை அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமான மின் உற்பத்தி அவங்க ஏற்கனவே நீண்ட நெடுங்காலம், நீங்கள் வட சென்னை அனல் மின் நிலையம் என்னைக்கு உருவாச்சு? என்னைக்கு கட்ட ஆரம்பித்தாங்க? இன்னும் எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க? இன்றைக்கி தமிழ்நாடு அரசினுடைய மின்சார உற்பத்தி நாளுக்கு நாள் குறையுது, தனியார் உற்பத்தி நாளுக்கு நாள் அதிகமாகுது. தனியார் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை நம்ம அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுனால மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் ஏற்படுது, அதனால் மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்தணுங்கிற கட்டாயம் வருது. இது போன்ற பலவிதமான கேள்விகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது தனியார் மின்சாரம் தான். ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு பொதுத்துறை நிறுவனம் நான் பொதுத்துறை மின்சாரத்தை நீங்கள் வந்து பொதுத்துறை மின்சார உற்பத்தி நிலையத்தை மூடிட்டு யாருக்கு அதனால் பலன் வரப்போகுது? எனவே அந்த கோரிக்கையை மட்டும் நாங்கள் வந்து ஏற்கலை, அது ஏற்கவே முடியாது. அதனால் தேவையற்ற சமூக பிரச்சனைகளும் தேவையற்ற நெருக்கடிகளும் உருவாக்கும். விவசாயிகளுக்கு நீங்கள் நியாயமான விலை கேளுங்க. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் இவங்க போராடுவதற்கு முன்னாடியே மதசார்பற்ற முற்போக்கு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பிரம்மாண்டமான பேரணியை நெய்வேலி நடத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து அரசாங்கம் தலையிட்டு முதலமைச்சரை பார்த்து வற்புறுத்தணும். முதலமைச்சர் திருமாவளவன் உட்பட, நான் உட்பட, முத்தரசன் உட்பட போய் முதலமைச்சரை பார்த்து வற்புறுத்தணும். அந்த அடிப்படையில் தான் சட்டமன்ற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரையும் வச்சு இங்கே முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தி 3 உட்காந்து பேசி முடித்தாங்க. ஆகவே இதை அவங்க தான் போராடினாங்க. இந்த பிரச்சனை தலையெடுக்கிற போதே போராடியதை நாங்கள் தான். நீங்கள் அன்னைக்கெல்லாம் வந்தீங்களா இல்லையா, 10,000 நெய்வேலி திரண்டு போராட்டம் நடத்தினோமே, அதை ஒட்டி தானே முதலமைச்சர் போய் பார்த்தோம் நாங்கள். முதலமைச்சர் பார்த்த பிறகு தானே இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி தான் போராடுது நீங்கள் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அன்னைக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வரலையே. ரைட்.